பின்னாடி சாஞ்சிக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிங் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஏர் பெட் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2-in-1 ஏர் பெட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா காரில் ஒரு ஏர் பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா உள்ளேயுமே நீங்கள் வந்து ஒரு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அவுட்டோரில் வந்து ஒரு லான் மாதிரி ஏரியாவில் நீங்கள் போட்டு ஒரு சோஃபா மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து 2020 ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டேன். கொரோனா வந்து வரதுக்கு முன்னாடி நான் வாங்கினேன். அந்த டைம் வந்து நம்ம சேனலில் அவ்வளோ வீடியோஸ் வந்து பண்ணது கிடையாது. அந்த டைம் நான் பேசவே மாட்டேன். இப்போ தான் வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை ரொம்ப சேர் பண்ணுவாங்க. நீ கொஞ்சமாவது பேசு, கொஞ்சம் வீடியோஸ் ஏதாவது பண்ணு, நீ ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி அப்படி பின்னாடி இருந்து தள்ளி விட்டு தான் இந்தளவுக்கு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக என்னை வெல்கம் பண்ணீங்க, வீடியோஸ் பண்ணுங்க ப்ரோ, நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த லெவலில் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லைக்ஸ்லாம் நீங்கள் பண்ணதுனால தான் இந்த லெவலுக்கு வந்து 100 வீடியோஸ் வந்து நம்ம போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோடய அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, உங்கள் எல்லாருக்கும் தான். ஸோ அந்த ரீசன்னால தான் வந்து அப்போ பேச தெரியாது. அதுவும் இல்லாமல் வீடியோவும் எனக்கு பெருசாக வந்து வீடியோவில் வர பிடிக்காது. ஒரு வீடியோவில் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷை நம்மளுக்கு. அந்த மாதிரிலாம் யாருமே இருக்காதிங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரீயாக வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். நீங்கள் யாராவது வந்து ஒரு வீடியோ சேனலாக இருக்கட்டும், யூடியூப் சேனலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுறது தான். பட் உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை ஹாபியாக இருக்கிறத வந்து ஃப்ரீயாக பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. ஜஸ்ட் ஹாப்பியாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் நான் அந்த ரீசன்ஸ்னே இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரீசன்ஸ்னால தான் இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங்கும் பண்ணேன், அப்புறம் நான் பேசவும் செஞ்சேன். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து நான் 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்க கீழே இருக்க அந்த பூட் ஸ்பேஸ், இது வந்து மெயினாக வந்து காரோட ஏர் பெட்டுக்கு தான் அதை கொடுக்குறாங்க. பட் அதுலேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் லான் ஏரியாஸில் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏர் பேக் வந்து தனியாக வரும். ஸோ அது எனக்கு பிடிக்கல. சில பேருக்கு அப்படி பிடிக்கும், எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்கல. ஒரே ப்ராடக்ட் அப்படியே நம்ம கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதான் அந்த ப்ராடக்ட். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர், அதாவது அந்த 2020 சொல்லியிருந்தேன்ல, ஜனவரி வாங்கினேன், 1 இயராக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம எந்த ட்ரிப்பு அதுக்கப்புறம் போனாலும் சரி பின்னாடி வந்து இதை பெட்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் ஐசக் வந்து வேறு லெவலில் ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருப்பார் இதில். ஓகே, இதோட இன்ஃப்ளேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளேஷன் டைம் 2 மினிட்ஸ். ஸோ நம்ம ரியல் டைமில் செக் பண்ணிடுவோம் எப்படி இன்ஃப்ளேஷன் டைம் எல்லாம் எப்படி இருக்குன்றது. ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம டக்குன்னு அந்த ஏரை ப்ளோ பண்ணி நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு இந்த சைட் அண்ட் டீஃப்ளேட் பண்ணுறதுக்கு இந்த சைட். அதோடைய நாசில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை உங்களுக்கு காரில் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே வெளியே எந்த ஸ்பேஸில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், சோஃபா மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம கொண்டத்தில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம காரில் செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெட் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாக்டாக ஒரு 5 minutes தான் இருக்கும். நம்மளோட ஏர் பெட் வந்து ஃபுல்லாக நம்ம ப்ளோ பண்ணி செட்டப் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஏர் பெட் வந்து இப்போ ரெடி. காரில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ வெளியே இப்போ சோஃபா மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ளே இது எப்படி பெட்டு மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இது வந்து 3-in-1 ப்ராடக்டாக நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெளியே போயிடலாம். ஏர் பெட் வந்து வெளியே கார்லேருந்து வெளியே எடுத்தோடனே இப்படி தான் இருக்கும். இதான் அந்த பூட் ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஏர்பெட், இப்படி தான் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே அதை வெளியே எடுத்து தலையில் திருப்பி போட்டோம்னா நம்ம சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க சோஃபா மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா ட்ராவல் பண்ணி போகும்போது கேம்பிங் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அந்த டைமில் நீங்கள் ஒரு டென்ட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க பாருங்க, அப்படியே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் பக்கத்தில் அப்படியே லான் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லான் ஏரியாவில் இதை சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் இருக்கும், இடத்துல யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு லான் ஏரியா, அதுவும் இல்லாமல் ஷார்ப்பான ஏஜ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாத இடத்துல இதை வந்து நீங்கள் சோஃபா மாதிரி போட்டு நீங்கள் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து டென்ட்டில் பெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். சரி, நீங்கள் வரீங்களா? எஸ், எக்ஸ்ட்ரீம்லி சேஃபியா? கம். ஹாய் ஆல், எப்படி இருக்கு ப்ராடக்ட்? பின்னாடி வந்து உங்களுக்கு பேக் ரெஸ்ட் வந்து அவ்வளோ அழகா ஒர்க் ஆகுது. இதுல எப்படி இருக்கு? ஒரு டீ காஃபிக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ. அதை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்ல வச்சு உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்றதுன்றதை காட்ட போறேன். ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ கீப் வெயிட்டிங். என்ன என்னையும் வெளியே கொண்டு வந்துட்டீங்க? ஆமா, நீ வந்துரு. வீடு இருக்கு. நீங்க மட்டும் ஸ்பேஸ் இருக்குங்களா? ஸோ அந்த பில்லோட ஏரை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக அது ஒரு பெட்டு மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நம்ம இப்போ டென்ட்டுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்ட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி இந்த லைட்லாம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் டென்ட்டோட அன்பாக்சிங் வீடியோவில். நீங்கள் டென்ட்டோட அன்பாக்சிங்கில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லைக் சென்டரில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பேஸில் போட்டிங்கன்னா அழகாக தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான். அப்பா விடுந்துருச்சு, வாங்க. போதும்பா, வீடியோ முடிச்சுக்கோங்க, தூக்கம் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் படுத்தேன், சுகமாக இருக்குது. ஏர் பெட்டில் இத்தனை நாள் அப்படியே தரையில் படுத்தோன்னிங்கன்னா அப்படியே ரொம்ப ஹார்டாக இருக்கும். டென்ட்டில் தங்குறவங்களுக்குலாம் அதோடைய ஃபீல் தெரியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு லைக் ஒரு லான் ஏரியாலலாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் இன்கேஸ் யோசிச்சு பாருங்களா, ஒரு மலைக்கு மேலாம் டென்ட் போட்டு தங்கினா முடியாது. அந்த டைமில் நம்மளுக்கு இந்த பெட் வந்து ஏர் பெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இது 3-in-1 யூஸ் பண்ணுறதுனால உங்கள் எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டோரில், அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ளே நீங்கள் பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்களா, உங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே எம்எஸ்எஸ் ஸ்டோர் லிங்காக உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த ஸ்டோர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இது வீடியோ யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அமேசானில் அந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேபிளாக இருக்கட்டும், போர்ட்டபிள் டேபிள், அப்புறம் டென்ட், அதுக்கப்புறம் நம்மளோட ஏர் பெட், அப்புறம் அந்த சின்ன எல்இடி லைட். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே உங்களுக்கு கீழே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்து இன்னும் கேம்பிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோஸ்லாம் பண்ண முடியுது. ஸோ உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென்.